இச்சம்பூர் சினிமாவில் இந்த விட என்னேஷன் பார்க்க போக முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 இப்போது இன்னையோட 2nd ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2nd ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம் தான் வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து ஒன்ஸ் அகேன் வந்து வின் பண்ணுறாங்க போல். ஸோ அதில் என்ன டாஸ்க் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியல, பட் கேர்ள்ஸ் டீம் வந்து பிக் பாஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து யாருக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து 4 வந்து நாமினேஷனில் இருக்காங்க கேர்ள்ஸ் சைட்லேருந்து. ஸோ ஜாக்லின், சுனிதா, அதுக்கப்புறம் அன்ஷிதா அண்ட் பவித்ரா. ஸோ இவங்க 4 வந்து அந்த ஒரு டிஸ்கஷன் வந்து போகுது மற்ற ஹவுஸ்மேட்ஸு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து தர்ஷிகா வந்து சொல்கிறாங்க, நான் வந்து அன்ஷிதா கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அன்ஷிதா வந்து தொடர்ந்து 2nd வந்து நாமினேஷனில் வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா இருந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நான் வந்து பவித்ரா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சாச்சனா இருந்துட்டு வந்து அன்ஷிதா அண்ட் பவித்ரா இவங்க ரெண்டு பேருமே வந்து எவிக்ட் ஆக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பவித்ரா வந்து சொல்கிறாங்க, எனக்கு ஜாக்லின் வந்து வெளியே போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே வந்து அப்படியே ஒரு மாதிரி ஜாக்லின் கடுப்பாகிறாங்க. இந்த மாதிரி எனக்கு கேமே விளையாட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் கடுப்பாகி சொல்கிறத பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அம்சிதா வந்து சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி இந்த கேமில் இந்த எனக்கு நாமினேஷன் ஃபீ பாஸே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த பாஸ் யாருக்கு போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஜாக்லினுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு டைமு, பவித்ராக்கும் ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ சுனிதா அன்ஷிதா தான் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரில் யாருக்காக ஒருத்தர் கொடுக்குறாங்களா இல்லை என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ்